இந்த காட் மார்னிங்கை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாரையும் எனக்கு தெரியாது. சிலரை எனக்கு தெரியும், சில குடும்பங்களை எனக்கு தெரியும், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை எனக்கு தெரியாது, உங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியாது, உங்களுடைய பாடுகள் எனக்கு தெரியாது, உங்களுடைய கண்ணீர் எனக்கு தெரியாது, உங்களுடைய போராட்டம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த வார்த்தை தேற்றுவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த காட் மார்னிங் ஊழியத்தை நானும் என் நண்பர்களும் சேர்ந்து, என் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த காட் மார்னிங் ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த காட் மார்னிங் ஊழியத்தில் பலருக்காக ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நம்ம பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம சொல்லுறது உண்டு, என் பாடே பெரிய பாடு, யோபுவை காட்டிலும் பெரிய பாடு யாராவது போயிருக்கக்கூடுமா? அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தார், பணத்தை இழந்தார், பொருளை இழந்தார், குடும்பத்தை இழந்தார், தன் சொந்த மனைவி கூட அவரை வெறுத்து, கடவுளை வெறுத்து போகும்படியாக சொல்லும்பொழுது கூட அந்த அம்மா சொன்னதில் நான் அந்த அம்மாவுக்காக பரிந்து பேசவில்லை. அந்த சூழ்நிலையிலே நாமும் கூட சில நேரங்களில் அப்படிதான் பேசுவது உண்டு. ஆனால் அவர் எல்லாவற்றையும் இழந்த பிறகு வேதம் சொல்லுகிறது, யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்கு வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தினையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, நாம் நமக்காக, நம் குடும்பத்துக்காக, எந்து என்னுடையது, என் குடும்பம், என் பிள்ளை, இதெல்லாவற்றையும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற இதே சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையிலே நினைப்பூட்டுகிறார். ஆர் யூ ப்ரேயிங் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ பேர், எவ்வளோ நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், இல்லை நமக்கு ஜபக்குறிப்பு சொல்லியிருப்போம், ப்ளீஸ் பிரதர் எனக்காக கொஞ்சம் ஜபம் பண்ணுங்கள், கட்டாயமாக ஜபம் பண்ணுறேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவங்களுக்காக ஒரு நிமிஷம் நாம் ஜபிக்கும் பொழுது, எவ்வளோ பேர் தேவையோடு காத்திருக்கும் போது, when God has blessed us, we should be a blessing. நாம் எதிர்பார்த்து இல்லை, யோபுக்கு இது இது செஞ்சால் இது கிடைக்கும்னு எதிர்பார்த்து செய்யலை. எதிர்பார்த்து செய்வது வந்து தவறான ஒரு நோக்கம். ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். எதிர்பார்க்காம உண்மையான அன்போடு, உண்மையான விசுவாசத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்க இந்த காலை வேளையிலே அழைக்கப்படுகின்றோம். When you pray for others, God will release us too. ஆண்டவர் நமக்கு இரட்டத்தினையான விடுதலையை கொடுக்கின்ற தேவனாயிருக்கின்றார். இந்த நம்பிக்கையோடு ஐ வில் ப்ரே ஃபார் அதர்ஸ் அண்ட் ஐ வில் பி எ பிளெஸிங் ஃபார் அதர்ஸ் என்று இந்த நாளை துவங்குவோம். காட் மார்னிங்.